ஓம் சாந்தி. 15/9/2022 சாக்கார முரளி. இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த துக்கமான கரையோரத்தில் அமர்ந்து சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்க. இந்த துக்கதாமத்தை மறந்துடுங்க. இங்கு புத்தி அலையக்கூடாது. கேள்வி: உங்களுடைய புருஷார்த்தம் முயற்சிக்கான ஆதாரம் என்ன? பதில்: நிச்சயம். தந்தை புதிய உலகத்தின் பரிசு எடுத்து வந்துள்ளார். இந்த பழைய உலகத்தின் விநாசம் ஆகத்தான் போகுது. இந்த நிச்சயத்துடன் நீங்கள் முயற்சி செய்கிறீங்க. நிச்சயம் இல்லை என்றால் திருந்த மாட்டீங்க. இனி முன்னால் போக போக பத்திரிகைகள் மூலமாக உங்களுடைய செய்தி எல்லாருக்கும் கிடைக்கும். சத்தியம் வெளிப்படும். உங்கள் நிச்சயம் கூட பக்குவம் ஆகி கொண்டே போகும். ஓம் சாந்தி. டவர் ஆஃப் சைலன்ஸ் மற்றும் டவர் ஆஃப் சுகம். அமைதியின் கோபுரம் மற்றும் சுகத்தின் கோபுரம். குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு அமர்ந்துள்ளீர்கள் என்றால் உங்களுடைய புத்தி வீட்டிற்கு செல்ல வேண்டும். அது சாந்தியின் கோபுரமாகும். உயர்ந்ததிலும் உயர்ந்ததிற்கு கோபுரம் என்று கூறப்படுது. நீங்கள் அமைதியின் கோபுரம் ஆவீர்கள். வீட்டிற்கு செல்வதற்காக நீங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. எப்போதும் எப்படி செய்கிறீர்கள்? என்னை நினைவு செஞ்சீங்கன்னா அமைதியின் கோபுரத்திற்கு வந்து விடுவீர்கள் என்று கோபுரத்தில் இருக்கக்கூடிய தந்தை அறிவுரை அளிக்கிறாரு. அதற்கு வீடு என்றும் கூறப்படுது, சாந்திதாமம் என்றும் கூறப்படுது. இந்த விஷயங்கள் புரிய வைக்கப்படுகின்றன. தங்களது சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தின் நினைவில் இருங்கள். இருக்க முடியவில்லை என்றால் காட்டு முள்ளாயிடுவீங்க. எனவே துக்கத்தின் உணர்வு ஏற்படுது. தங்களை சாந்திதாமத்தில் வசிப்பவர் என்று கருதுங்கள். தங்களது வீட்டை நினைவு செய்ய வேண்டும் அல்லவா? மறக்கக்கூடாது. வீடு இருப்பதே தந்தையினுடையதாகும். இது இருப்பதே துக்கத்தின் கரையோரமாக. இங்கு அமர்ந்திருந்தாலும் கூட யாருக்காவது வெயிலில் இருக்கும் விஷயங்கள் நினைவுக்கு வருகிறது என்றால் இவருக்கு தனது வீடு நினைவில் இருக்குது என்று கூற மாட்டாங்க. எனவே அடிக்கடி சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யணும்னு தந்தை தினமும் அறிவுரை வழங்கி கொண்டே இருக்கிறாரு. என்னை நினைவு செய்யுங்கள் என்ற தந்தையின் மகா வாக்கியம் கீதையில் கூட இருக்குது. பகவான் என்ன ஆக்குகிறார்? சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக்குவார். வேற என்ன? சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக அமர்ந்துள்ளீர்கள் என்றால் வீட்டிற்கு சொர்க்கத்திற்காக தந்தையின் ஸ்ரீமத் கொடுக்கின்றாரோ அதன்படி முழுமையாக நடக்க வேண்டும். உலகத்தில் எத்தனை ஏராளமான குருமார்கள் இருக்கிறாங்க. எந்த ஒரு தர்மத்திற்காகவும் குரு என்று அழைக்கப்படுறதில்லை. தந்தை புரிய வைத்துள்ளார், அவர்களோ தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக மட்டும்தான் வராங்க. திரும்பி அழைத்து செல்ல வருகிறார்களா என்ன? குரு என்றால் நிர்வாண தாம வானப்பிரஸ்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியவர். ஆனால் ஒரு குருவை கூட திரும்ப செல்ல அழைத்து செல்பவர் இல்லை. ஒருவர் கூட நிர்வாண தாமத்திற்கு செல்றதில்லை. வாணி சேபரே சப்தத்திற்கு அப்பாற்பட்டது. அதாவது வீடு வானப்பிரஸ்த நிலை என்பதன் பொருளை குருக்களும் அறியாமல் இருக்கிறாங்க, சீடர்களும் அறியாமல் இருக்கிறாங்க. எனவே குழந்தைகளுக்கு எவ்வளோ புரிய வைக்கப்படுது. இந்த படங்கள் சத்தியுகத்தினுடையது, மேலும் அந்த படங்கள் திரேதாயுகத்தினுடையது ஆகும். அவர்களுக்கு பகவான் என்று கூறப்படுறதில்லை. லக்ஷ்மி நாராயணன் அவர்களுக்கு பகவான் என்று கூறப்படுறதில்லை. லக்ஷ்மி நாராயணன் கூட பகவான் பகவதி என்று கூறப்படுறதில்லை. தேவி தேவதா தர்மம் ஆதி சனாதன தேவி தர்மம் ஆகும். தேவி தேவதைகளை தவிர வேறு யாரும் நிலையாக தூய்மையாக இருக்கிறதில்ல. ஒரே ஒரு தர்மம் மட்டும் 21 பிறவிகள் தூய்மையாக இருக்கும். பிறகு மெல்ல மெல்ல நிலை குறைந்து கொண்டே போகுது. திரேதாவில் 2 கலை குறைவு ஆக சுகம் கூட குறைந்து போயிடுது. அதற்கு திரேதாயுகம் என்று கூறப்படுது. 14 கலை இப்பொழுது உங்களுக்கு தந்தையின் அறிமுகம் உள்ளது. மேலும் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் உள்ளது. அதை தான் நீங்கள் நினைவு செய்கிறீங்க. ஆனால் அநேகரனுடைய புத்தி அங்குமிங்கும் அலைஞ்சிட்ருக்கு, நினைவு செய்கிறதில்ல. நல்லது, வேறு எதுவுமே புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் ஆஸ்திகராக ஆகி தந்தையாவது புத்தியில் நினைவு கொள்ளுங்கள்.
தந்தை மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடை பற்றியோ அறிந்துள்ளீர்கள் அல்லவா? அந்த விருட்சத்திற்கு முதல் இடைக்கடை என்று கூறப்படுறதில்லை. இந்த விருட்சத்திற்கு முதல் இடைக்கடை உள்ளது. ஏன்னா இடையில் ராவணனின் ராஜ்யம் ஆரம்பமாகிடுது. உள்ளாக ஆவது ஆரம்பமாயிடுது. தோட்டமானது காடாக ஆகுவதற்கு ஆரம்பமாகுது. இச்சமயத்தில் முழு விருட்சமுமே பட்டு போன நிலையுடையதான் ஆகிடுச்சு. முழு மரமுமே காய்ந்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளது. முழு மரமுமே காய்ந்து போனதாக இருக்குது. பிறகு நாற்று நட வேண்டியிருக்கும். இதனுடைய நாற்று நடப்படுகிறது. நாற்று நடப்படவில்லை என்றால் பிரளயமாகிவிடும். பிரளயம் அதாவது முழுமையாக ஜலமயமாக ஆவதில்லை, பாரதம் மட்டும் இருந்து விடுகிறது. ஆனால் ஜலமயம் என்ற பெயரே உள்ளதல்லவா? இனிமேலும் இனிமையான குழந்தைகள் நாலாபுறங்களிலும் ஜலமயமாக ஆகிவிடுகிறது என்று அறிந்துள்ளீர்கள். பாரதம் மட்டுமே இருக்கும். எப்படி வெள்ளம் வருகிறது என்றால் பிறகு வடியவும் செய்கிறது அல்லவா? பிகே நாள் முழுவதும் மரணமே மரணம் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். மரணம் வரப்போகிறது அவ்வளோதான். ஆக இதுவோ அசுபமாக பேசுகிறார்கள் என்று நினைக்கிறாங்க. அப்படி சொல்லாதீர்கள் என்பார்கள். நாம் விநாசம் என்று ஏதோ சும்மா சொல்கிறோமா என்ன? நாமோ தூய்மை சுகம் சாந்தியின் தர்மஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்று கூறுகிறோம். விநாசம் ஆகவில்லை என்றால் அமைதி எப்படி ஆக முடியும்? மறைமுகமான வேடத்தில் சாந்திதாமம் சுகதாமத்தின் ஸ்தாபனை ஆகிட்டுருக்கு. ஆக நாம் சுலபமான வார்த்தைகளை தான் கூறுகின்றோம். ஹே பதித பாவனரே, வாருங்கள், எங்களை பாவனமாக ஆக்கி அழைத்து செல்லுங்கள் என்று நீங்களும் சொல்கிறீங்க அல்லவா? எங்களை அழைத்து செல்லுங்கள் என்று சுயம் நீங்களே கூறுகிறீர்கள் அல்லவா? நாங்களும் சுபமானதை கூறுகிறோம், நீங்களும் சுபமானதை கூறுகிறீர்கள். எங்களை பாவனமாக ஆக்கி இந்த துக்கதாமத்தின் உலகத்திலிருந்து சாந்தி தாமத்திற்கு கூட்டி செல்லுங்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவ்வாறு சுபமானதை கூறுகிறீர்கள் அல்லவா, வாருங்கள் என்று கூறுகிறீர்கள் என்றால் பதிதர்களை விநாசம் செய்யுங்கள், பாவனமானத்தின் ஸ்தாபனை செய்யுங்கள் என்று கூறுகிறீர்கள். வந்து உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுங்கள் என்று கூறுகிறீர்கள் அல்லவா? அமைதியோ சத்தியுகத்தில் தான் இருக்கும். எனவே மறைமுகமான வேடத்தில் உலகத்தில் அமைதி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கு. அர்த்தத்தை புரிய வைக்காத வர புரிந்து கொள்ள முடியாது. தந்தையை தவிர யாருமே சாவி கொடுக்க முடியாது. தந்தையே காலன்களிடம் காலன் என்று கூறப்படுது. அனைவருக்கும் சாவு கொடுக்கிறார்கள். எத்தனை ஏராளமானவருக்கு சாவு கொடுக்கிறார்? சத்தியுகத்தில் எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பார்கள்? மற்ற அனைவருக்கும் மரணம் கிடைச்சிடுது. பாவன உலகத்திற்கு அழைத்து செல் என்றே அழைக்கிறீர்கள். எனவே பாவன உலகம் அவசியம் புதியதாக இருக்கும். இது இருக்குமா என்ன? பழைய உலகத்தின் அர்த்தம் கூட புரியாமல் உள்ளார்கள். பாவன உலகத்தில் மிகவும் குறைவான மனிதர்கள் இருப்பாங்க. அமைதி இருக்கும். இந்த விஷயங்களை புரிந்து கொள்வது மற்றும் புரிய வைப்பது எவ்வளோ சுலபமானது. ஆனால் புத்தியில் பதிவதே இல்லை. ஏனெனில் புத்தியில் பதிவதற்கான நேரமே இல்லை. கும்பகர்ணனின் உறக்கத்தில் எல்லாருமே உறங்கிட்டு இருக்காங்க என்றும் கூறப்படுகிறதல்லவா? அவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள். இந்த நாடகம் மிகவுமே விசித்திரமானது ஆகும். எனவே இந்த முழு சக்கரம் புத்தியில் சுற்றணும். தந்தை வந்து முழு ஞானத்தை கொடுக்கிறாரு. அவருக்கு நாலேஜ்ஃபுல் ஞானக்கடல் என்று கூறுகிறார்கள். ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தையே ஆவார். தண்ணீரின் கடல்கள் எவ்வளவு உள்ளன என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. எவ்வளவு பேர்கள் உள்ளனவோ அவ்வளவு கடல்கள் இருக்கின்றனவா? இல்லை, கடல் ஒன்றே ஒன்றுதானா? இதுவோ தனித்தனி பிரிவுகள் செய்து பயிர் வச்சிட்டாங்க. வெளியில் கடலோ ஒன்றே ஒன்றுதான் ஆகும் அல்லவா? வாஸ்கோட காமா கூட ஒன்றுதான் இருக்கும். முழு சக்கரம் சுற்றி வந்து பின் அங்கேயே வந்து நின்று விட்டார். எனவே கடல் ஒன்றே ஒன்றுதான். நடுநடுவில் துண்டு துண்டாகி தனித்தனியாக ஆக்கிவிட்டுள்ளார்கள். பூமி கூட முழுவதும் ஒன்றே ஒன்றுதான். ராஜ்யம் கூட ஒன்றே ஒன்றுதான், துண்டு துண்டாக அல்ல. தந்தை வந்து ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. முழு கடல் மீது, முழு பூமி மீது, முழு ஆகாயத்தின் மீது
உங்களது ராஜ்யம் இருக்கும். முக்தியிலோ எல்லோரும் சொல்வார்கள். மற்றபடி ஜீவன் முக்தியில் செல்வது சித்தி வீட்டிற்கு போவது போல சுலபமாக என்ன, முக்தியில் செல்வதோ சாதாரணமாகும். எல்லோரும் திரும்பி செல்வாங்க. எங்கிருந்து வந்தோமோ அங்கு மீண்டும் அவசியம் செல்வோம். மற்றபடி புது உலகத்தில் எல்லோரும் வருவார்கள் என்ன, உங்களுடையதோ ராஜ்யமாகும். ஒரு சிலரோ எவ்வளவு தாமதம் வருவார்கள் என்றால், பழைய உலகம் ஆரம்பமாவதற்கு சிறிது காலத்திற்கு முன்னதாக மட்டுமே, அதாவது 200-400 வருடங்களுக்கு முன்னாடி வராங்க. அது என்ன ஆகியது, யார் நல்ல முறையில் படிக்கவில்லையோ அவர்கள் த்ரேதாவில் கூட பின்னால் சிறிது காலம் இருப்பாங்க. 16 கலையும் ஒரு பொழுதும் ஆக முடியாது. 14 கலைக்கும் கடைசியில் வருவார்கள். அவர்களுக்கு முன்னால் துக்கத்தின் உலகம் தென்படும். முட்களின் உலகத்திற்கு சமீபத்தில் வந்து விடுவாங்க. அங்கு ஒன்றும் இவையெல்லாம் தெரியாது. முழு ஞானம் இப்போது இருக்கிறது. அதை புத்தியில் தாரணை செய்ய வேண்டியுள்ளது. இச்சமயம் பாருங்கள், மனிதர்களிடம் எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ மாளிகை கட்டிக்கிட்டே இருக்காங்க, எவ்வளோ மிகப்பெரிய உயரமான மாளிகையெல்லாம் அமைச்சிட்டு இருக்காங்க. சத்தியுகத்திலும் விட பாரதம் இப்போது உயர்ந்ததாக இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. இப்பொழுதே 18-20 அடுக்கு மாடிகள் அமைத்து கட்டுறாங்க. பின்னாடி கடைசியில் எவ்வளவு அடுக்கு மாடிகள் அமைப்பாங்க, நாளுக்கு நாள் மாடிகள் ஏற்றிக்கொண்டே போகிறாங்க. சத்தியுக த்ரேதாவிலோ இந்த மாடிகள் இருக்கிறதில்ல, துவாபரத்தில் கூட இருக்கிறதில்ல. இதுவோ கலியுகத்தில் நிறைய மனிதர்கள் ஆகிவிடும் பொழுது 2 அடுக்கு 10 அடுக்குன்னு அதிகரித்து கொண்டே போகிறாங்க. ஏன்னா மனிதர்கள் அதிகரித்தே கொண்டு போகும்போது அவர்கள் எங்கே போவது, தொழில்களோ நிறைய இருக்குது. எனவே மிகப்பெரிய கட்டடங்கள் கூட அழகிற்காக அமைத்து கொண்டே போகிறாங்க. காடுகளிலிருந்து அழகாக ஆக்கி கொண்டே போகிறது. எவ்வளோ மிக நல்ல வீடுகள் அமைத்து கொண்டே போகின்றன. நிலங்கள் வாங்கி கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா. மும்பை முதலில் என்னவாக இருந்தது, 80-90 வருடங்களில் பாருங்கள் என்னவாக ஆகிவிட்டது. முதலிலே எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருந்தாங்க, இப்போது பாருங்கள் எவ்வளோ மனிதர்கள் ஆயிட்டாங்க. சமுத்திரத்தை வறண்டதாக ஆக்கிட்டாங்க. இப்பொழுது கூட பாருங்கள் சமுத்திரத்தை எவ்வளவு உலர்த்தி இருக்கிறாங்க. தண்ணீர் குறைந்து கொண்டே போகுது. மனிதர்கள் விருத்தி அடைந்து கொண்டே போகிறார்கள். பின் தண்ணீர் எங்கிருந்து வரும், சமுத்திரம் விலகி கொண்டே போகுது. பூமியை விட்டுவிடும் பொழுது கட்டிடங்களை அமைத்து விடுகிறார்கள். பின் தண்ணீர் ஏறிவிட்டது என்றால் கராச்சி மற்றும் மும்பையின் பெரும் பகுதி தண்ணீரில் சென்றுவிடும். மற்ற எல்லா கண்டங்களும் அழிந்து போய்விடும் என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. ஆபத்துக்கள் வரப்போகின்றன. எனவே சீக்கிரமாக தயாராகி கொண்டே இருங்கள்னு தந்தை சொல்கிறாரு. எப்படி சுடுகாட்டில் நெருப்பு எரிந்து முடிந்து போய்விடும் பொழுது பின் திரும்புகிறார்கள். தந்தை கூட விநாசத்திற்காக வந்துள்ளார். எனவே பாதியில் போய்விடுவாரா என்ன, விநாசமோ நிச்சயம் ஆகப்போகுது. எல்லோருமே புரிந்து கொள்ள தான் வேண்டும். ஆனால் காலத்தை பற்றிய மிகப்பெரிய பொய் கூறிவிட்டுள்ளார்கள். குழந்தைகள் கீதை மீது தான் புரிய வைக்க வேண்டும். கீதையின் சரித்திரம் உள்ளதல்லவா, அதன் மூலம் தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அங்கு ஒரே ஒரு தர்மம் இருக்கும், மற்ற எல்லா தர்மங்களும் அழிந்து போயிடும். இந்த கதை மட்டுமே தான் பகவானால் எல்லா தர்மம் பாடப்பட்டுள்ளது ஆகும். மனிதர்கள் பக்தி மார்க்கத்திற்காக சாஸ்திரங்களை அமைச்சிருக்காங்க. இது போன்ற குறிப்புகளை தாரணை செய்து பிறகு கூற வேண்டும். பாபா மறந்து விடுகிறோம், தாரணையாவதில்லை என்று சொல்கிறாங்க. பிறகு என்ன செய்வதுன்னு பாபா கூறுகிறார். ராஜதானி ஸ்தாபனை ஆகிறது. இதில் வரிசை கிரகமாகவோ எல்லோரும் வேண்டும். அனைவர் மீதும் கிருபை செய்யக்கூடிய பலம் இருந்தது என்றால் தந்தை அனைவரையும் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்கிடுவார். ஆனால் அப்படி அல்ல, இதுவோ வரிசை கிரகமாக ஆக வேண்டியிருக்கு. பகவான் வந்து விட்டுள்ளார் என்பதை யார் வேண்டுமானாலும் புரிஞ்சுக்க முடியும். பகவான் அவசியமாக சொர்க்கத்தின் பரிசை எடுத்து வருவார். புது உலகத்தின் ஸ்தாபனை செய்ய வருகிறார் என்றால் அவசியம் சங்கமயத்தில் தான் புது உலகத்தை ஸ்தாபனை செய்ய வருவார். நீங்கள் கேட்குறீங்க, மேலும் நிச்சயத்துடன் புருஷார்த்தம் செய்கிறீர்கள். யாருக்கு நிச்சயமே இல்லையோ அவர்களிடம் எவ்வளவுதான் தலையில் எடுத்துக்கொண்டாலும்
அவங்க திருந்தவே மாட்டாங்க. எனவே பாபாவின் அவதாரம் பற்றிய அவர்களுக்கு செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும், மெசேஜ் கொடுக்க வேண்டும். இனி முன்னால் போக போக பத்திரிகைகளில் அவசியம் வெளிப்பட்டுவிடும். எப்படி? உங்களுக்கு பத்திரிகைகள் மூலமாக தான் அவப்பெயர் ஏற்பட்டது, பின் பத்திரிகை தாள்கள் மூலமாக தான் பெயர் புகழடையும். உலகமோ மிக பெரியதாகும், எல்லா இடங்களுக்கும் பெண் குழந்தைகளாகிய நீங்கள் போக முடியாது. எவ்வளோ நகரங்கள் இருக்கின்றன, எத்தனை ஏராளமான மொழிகள் உள்ளன. பத்திரிகை தாள்கள் மூலமாக எல்லா இடங்களுக்கும் செய்தி போய் சேர்ந்துடும். யார் வந்தாலும் சரி, ஆம் பத்திரிகை மூலமாக சப்தம் கேட்டது என்பார்கள். எனவே பத்திரிகைகள் மூலமாக தான் உங்கள் பெயர் புகழடையும். எல்லா பக்கங்களையும் நீங்கள் செல்ல வேண்டியிருக்கும் என்று நினைக்காதீங்க. அப்படியானால் எவ்வளவு காலம் பிடிக்குமோ தெரியாது. பத்திரிகை மூலமாக தான் மிக சரியாக கேட்பாங்க. தந்தையை நினைவு செஞ்சீங்கன்னா பாவங்கள் நீங்கிவிடுன்னு கூறவும் செய்கிறீர்கள். பத்திரிகைகளில் வரதான் போகிறது. இப்பொழுது உங்கள் பெயர் புகழடையும், பின் அதிகரித்து கொண்டே போகும். எப்படி முந்தைய கல்பத்தில் தெரிய வந்ததோ அதே போல நேரம் வரும் பொழுது தெரிய வரும். எல்லோருக்கும் செய்தி கிடைக்கும், வழிமுறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நிறைய பத்திரிகையாளர்கள் செய்தி போடுவாங்க. யாருடையதாவது புத்தியில் பதிந்தது என்றால் பத்திரிகையில் போடுவாங்க. அனைத்து தர்மத்தினருக்கும் தெரிய வந்துவிடும். அப்பொழுதுதானே ஆஹா பிரபு உனது லீலையே என்பார்கள். கடைசியில் தந்தையின் நினைவு எல்லாருக்கும் வரும். ஆனால் எதுவும் செய்ய முடியாமல் இருப்பாங்க. இது நாடகமாகும் அல்லவா? நாடகத்தை அறிந்து கொண்டு விடுவாங்க. 84 சக்கரத்தின் நாடகம் அனைத்து பத்திரிகைகள்லேயும் வந்துடும். எங்கு போனாலும் சரி பத்திரிகைகள் அவசியம் வெளிப்படுகின்றன. பத்திரிகைகள் மூலமாக அனைவருக்கும் செய்தி போய் சேருது அல்லவா? உங்களுடைய விஷயங்களோ எல்லாவற்றையும் விட உயர்ந்ததல்லவா? நாடகத்திட்டப்படி விநாசத்தின் நேரம் கூட அவசியம் வரவேண்டியே இருக்குது. எப்படி முந்தைய கல்பத்தில் தெரிய வந்ததோ அப்படியே இப்பொழுதும் தெரிய வரும். ஸ்தாபனை மெல்ல மெல்ல ஆகிறதல்லவா? சங்கமயுகம் நினைவிற்கு வந்தது என்றால் சொர்க்கம் கூட நினைவிற்கு வரும். சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள், மற்றும் மன்மனாபவ தந்தையும் நினைவு செய்யுங்கள். அப்பொழுது படகு கரையேறிவிடும். விநாசம் ஆகாதவரையும் அமைதி எங்கிருந்து வரும்? விநாசம் என்ற பெயரே கடுமையானது. மனிதர்கள் கேட்டு மிகவும் பயப்படுறாங்க. இதுவோ சரியான விஷயமாகும் அல்லவா? பதிதமான உலகத்தில் அநேக துக்கங்கள் இருக்கும், பாவனை உலகத்தில் அநேக சுகங்கள் இருக்கும். பாருங்கள், தந்தை எப்பேற்பட்ட பரிசை எடுத்து வருகிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதல் பாயிண்ட், படிப்பை நல்ல முறையில் படித்து உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். ஆபத்துக்கள் வருவதற்கு முன்னதாக புதிய உலகத்திற்கு தயாராகிவிட வேண்டும். செகண்ட் பாயிண்ட், தங்களை திருத்திக் கொள்வதற்கான நிச்சய புத்தி உடையவர் ஆக வேண்டும். சப்தத்திற்கு அப்பாற்பட்ட வானப்பிரஸ்த நிலைக்கு செல்ல வேண்டும். எனவே இந்த துக்கதாமத்தை மறந்து சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யணும். வரதானம் எந்த விதமான சூழ்நிலைகளிலும் பிரச்சனைகளிலும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ஆசிர்வாதங்களின் அதிகாரத்தை அடையக்கூடிய மகான் ஆத்மா ஆகுக. யாரிடத்துல தன்னை மாற்றிக்கொள்வதற்கான சக்தி இருக்குதோ அவங்க தான் மகான் ஆத்மா. மேலும் யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுல தன்னை மாற்றிக்கொள்வதற்கு முன் வருகிறார்களோ, நான் தான் செய்ய வேண்டும், நான் தான் மாற வேண்டும், அப்படி முன்வரக்கூடியவர்களுக்கு மூன்று விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. ஒன்று, தனக்குத்தானே ஆசீர்வாதங்கள், அதாவது குஷி கிடைக்குது. ரெண்டாவது, பாபாவின் மூலம். மற்றும் மூன்றாவது, பிராமண குடும்பத்தின் மூலம். ஆகையினால இவையெல்லாம் நடக்கத்தான் செய்யும், நடக்கத்தான் செய்யும் என்பது போன்று கவனக்குறைவாக இருக்காதீங்க. முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு கவனக்குறைவை மாற்றம் செய்துவிட்டு விழிப்புணர்வு அடையுங்கள். ஸ்லோகன், எண்ணங்களின் ஒருமுகப்படுத்தும் தன்மை மூலம்தான் ஸ்ரேஷ்ட மாற்றம் விரைவாக வர முடியும். ஓம் சாந்தி.